ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விகாரி வருஷத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, பொதுவாக மிதன ராசிக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பொதுவாகவே மிதுன ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று அந்த சந்திர ராசியில், அதாவது சந்திரன் ஆட்சி பெற்ற கடக ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்குது. தமிழ் வருட தமிழ் விகாரி வருட புத்தாண்டு கடக ராசி கடக லக்கணம் அமைஞ்சிக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானமாக கடக ராசியும், அதே சமயத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானமாக கடக லக்கணமும் அமைகிறதுனால இருவேறு சம்பத்துக்களுக்கு, இரு பெரும் சம்பத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய தன பாக்கியங்களையும், அதாவது சீரிய தன பாக்கியங்களையும், சிறப்பான தகுதிகளையும், மிக மிக மேன்மைகளையும் இந்த வருடம் முழுவதும் சந்திக்க முடியும். பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால கதை கட்டுரை கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும், கலை சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடும் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் அதே விஷயத்தை நாம் செய்து காட்டணும், வித்தியாசமாக செய்து காட்டி மிகப்பெரிய பிரபலியத்தை நாம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த எண்ணம் இந்த வருஷத்தில் நிறைவேறும், பயப்பட வேண்டாம். மற்றவங்களை பொதுவாகவே டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கலாம், லட்சக்கணக்கான பேர் பார்க்கலாம். ஆனால் அந்த டிவிக்குள்ளே வர்றதுக்கு, அந்த திரைத்துறையில் வர்றதுக்கு, சினிமா துறையில் வர்றதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கும். அந்த சில பேரில் உங்கள் ராசியை சார்ந்தவர்களும் ஒருவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு உதயமாகுது. பயப்பட வேண்டாம். சினிமா துறையில் நீங்கள் மறைமுகமாக கதை எழுதி கொடுத்தாலும் சரி, நீங்கள் கட்டுரை எழுதினாலும் சரி, வசனம் எழுதினாலும் சரி, அதையெல்லாம் உங்ககிட்டிருந்து வாங்கி அடுத்தவங்க அவங்க பேரை போட்டுக்கிட்டாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய பெயர் வந்து நிச்சயமாக வெளியே வரும், பிரபலியம் கிடைக்கும். அதாவது பூமிக்குள்ள என்னதான் விதைய போட்டு புதைச்சு வச்சாலும் அந்த பூமிக்கு மேலே, அதாவது பூமியே பொழந்து வளர்ந்து வருது இல்லையா, ஒரு மரமாகவோ செடியாகவோ, அந்த மாதிரி அந்த விதை வளர்ந்து வர்ற மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பிரபல்யமாக ஊர்ந்து வரக்கூடிய உன்னதமான வாய்ப்பு இந்த விகாரி வருட புத்தாண்டுக்கு உண்டான சிறப்பு. அதனால் கவலைப்பட வேண்டாம். எதற்காக அழுத்தம் திருத்தமாக அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கஷ்டம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சினிமா துறையை பொறுத்தளவுக்கு கஷ்டம் நஷ்டம் மட்டும் அல்லங்க, தேவையில்லாத கேவலம், தகுதி இல்லாதவங்கெல்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு அடிமட்ட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த அடிமட்ட சூழ்நிலைகளில் பண்பட்டு மேலே வரக்கூடிய அந்த கலைத்துறையை சார்ந்த பாக்கியவான்கள் நிச்சயமாகவே முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி இருந்துகிட்டு இருக்குதுங்க. என்னுடைய பிரார்த்தனையில் அதுவும் ஒரு பிரார்த்தனையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரார்த்தனை இந்த வருஷம் நிறைவேறுது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விகாரி வருட புத்தாண்டில் கடக ராசி கடக லக்கணத்தில் உதயமாகிறது அற்புதமான சிறப்பு. இந்த விகாரி வருட புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுத்து வர முடியும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு பிடிப்பு ஏற்படும். படிப்பு இருந்தால்தான் பிற்காலத்தில் வந்து நம்ம வேலைக்கு போக முடியும், உத்தியோகம் பார்க்க முடியும், வாழ்ந்து காட்ட முடியும், பெரிய ஆளாக வளர்ந்து காட்ட முடியுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆட்சி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்துக்காகவோ கல்விக்காகவோ பெருமைக்காகவோ வாழ்ந்து காட்டுறதுக்காகவோ படிக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது சாதாரணமாக வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு ஃபேஸ்புக் அனுப்புறதுக்கு கூட படிப்பு தேவைப்படுது இல்லையா, அதற்காகவாவது நம்ம படிக்கணும். அந்த படிப்பின் மூலமாக, அதே வாட்ஸ்அப்பின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அப்படுத்தி கொள்ளக்கூடிய, வாழ்க்கையை உயர்ந்து காட்டக்கூடிய தகுதியை நுண்ணறிவாக பயன்படுத்தி நுணுக்கமான வகையில் முன்னேறக்கூடிய சோதனைகளும் அதற்கான சூழ்நிலைகளும் இந்த வருஷத்தில் உதயமாகும். எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக சாதனையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
பாருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படலாம், ஆனால் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது ராஜயோகத்தில் நான் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம். அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய, அதாவது தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் மிகப்பெரிய ஒரு சம்பத்தும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து ரசாதிபதியாகவும் தானியாதி இருக்கிறதுனால விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு கட்டுதல் அல்லது புதிய தொழில் அமைத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆடம்பரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. அயல்நாட்டு பயணங்களில், அதாவது வெளிநாட்டு பயணம் என்று சொல்லக்கூடிய அயல்நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. கப்பல் துறையில் உள்ளவர்கள், கற்பனா சக்தி படைத்தவர்கள், விமான பணிப்பெண்ணா உள்ளவர்கள், இவங்க அனைவருக்குமே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலம் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவுதான் நல்லது இருந்தாலும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிப்படையாகக்கூடிய அல்லது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய மனசு கட்டுப்படுத்தி இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நான்கு இளநீர் கடையை தாண்டித்தான் தவறான ஒரு மதுபானத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நாலு நல்ல விஷயங்களை கடந்து அல்லது தாண்டி ஒரு கெட்ட விஷயத்தை தேடி போகக்கூடிய அந்த காலங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நீங்களாகவே ஏற்படுத்திக்கணும். சமூகம் நல்லது, நாடு நல்லது, சுற்றுப்புறம் நல்லது, உறவு நல்லது அப்படிங்கிறத விட நீங்கள் நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உன்னதமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லளவும் தவறு கிடையாது, எல்லளவும் பொய் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சிறப்புகள் குறையாமல் இருக்கிறதுக்காக சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அது எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் காலை நேரத்தில் அல்லது சூரிய பகவான் அஸ்தமனமானதுக்கப்புறம் அந்தி சாயும் நேரத்தில் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய ஒரு வேதனைகளையும் அல்லது பொந்தியில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக மரபுகளை மீறி பேசக்கூடிய மனுஷால் கூட உங்களை சிறப்புகளோடு பார்க்கக்கூடிய, அதாவது சிறப்புகள் அதிகமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். சிவபெருமானுடைய வழிபாடு மட்டுமல்ல, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன்கிழமை நாட்களுக்கு அடுத்த நாளில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தடங்கள் இல்லாத தாத்பரியங்களையும் இந்த புத்தாண்டில் சந்திக்க முடியும். அந்த மாதிரி சிறப்புகளையும் தடங்கள் இல்லாத நன்மையான தாத்பரியங்களையும் நீங்கள் அனைவருமே உண்மையாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற ஒன்பது நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறும் பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும், உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது
பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.